என்னடா என்னைய வச்சு நிறைய பேர் வாங்குறீங்க போல. அப்படி ஒன்றும் பெருசாக வாங்கல. எக்ஸோ பிளானட் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடையும் அதோட அட்மாஸ்பியரையும் ஏதோ உங்க புண்ணியத்துல கண்டுபிடிச்சு அதை நாங்கள் வெளியே சொல்லிட்டோம், அவ்வளவுதான். சரி சரி, வெக்கப்படாம சொல்லு, என்னுடைய பெருமை நான் சொல்லவே கூடாது, நீயே மூடிட்டு சொல்லு. அந்த கிரகத்தோட பேரு வாஸ்ப் 36-9b அப்படின்ற ஒரு கிரகம் தான். இந்த கிரகம் நம்ம சூரியனுக்கும் புதனுக்கும் இடையில எவ்வளவு தூரத்துல இருக்கோ அந்த அளவுக்கு பக்கத்திலே இருக்கு. நம்ம ஜூபிட்டரை விட மிக பெருசு, அதை விட ரொம்ப அதிகமான வெப்பங்களை கொண்ட ஒரு சுழலும் ராட்சச வாயு கிரகம் அப்படின்ற ஒரு கிரகம் தான் இந்த வாஸ்ப் 36-9b. டை முக்கியமான விஷயத்தை விட்டுட்டு போய் அதை முதல்ல சொல்றான். அது வேணாங்க, அது என்னைக்கு நானே வச்சுக்கிற ஆப்பு மாதிரி இருக்குங்க. மரியாதையா சொல்லிடு. 2011 இந்த கிரகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கிரகத்துல வாட்டர் வேப்பர் இருக்கு, பொட்டாசியம் இருக்கு, சோடியம் இருக்கு, வளிமண்டல இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹபுள் ஸ்பிக்சரை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ கார்பன் டை ஆக்சைடு வளிமண்டலத்துக்குள்ள இருக்கு அப்படின்றத வெப் தொலைநோக்கி கண்டுபிடிச்சிருக்கு. பசக்கார பயலுங்க, அண்ணனை விட்டு கொடுக்காம இப்படி இழுத்து பிடிக்கிறீங்களேப்பா, ரொம்ப பெருமையா இருக்கு. அண்ணா எப்படி நான் உங்களை போய் நாங்க விட்டு கொடுப்போம், நீங்க தானே எங்களுக்கு குரு, முன்னோர்கள் எல்லாமே நீங்க தானே. அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டுனே என்னை மன்னிச்சிடுங்க.